வணக்கம் மக்களே, இந்த வாரம் அதிகமாக பேசப்பட்ட விடயங்களை பற்றி இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. முதலாவது விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே பிரசவத்துல வந்து ஒரு பெண்ணுக்கு 9 குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஆப்பிரிக்காவில மாலி என்கிற இடத்துல வந்து நடந்திருக்கிறது. அதாவது 25 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவருக்கு 9 குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்திருக்கிறாங்க. பார்க்க போனா இந்த பெண்ணுக்கு பிறந்த குழந்தைகள்ல 5 பெண் குழந்தைகளும் 4 ஆண் குழந்தைகளும் பிறந்திருக்கிறது. இவங்க வந்து கருவுற்று இருக்கும் போதே இவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல 9 பிள்ளைகள் உருவாகி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதுல இருந்தே மருத்துவர்கள் வந்து சிறப்பு கண்காணிப்பு நடவடிக்கைகள்ல வந்து ஈடுபட்டிருக்கிறாங்க. கருவுற்ற காலத்திலிருந்து பிள்ளைகள் கிடைக்கும் வரையில் வந்து அவங்களுக்கு வந்து மிக பாதுகாப்பான மருத்துவ சிகிச்சைகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கையில் தாயும் சேய்களும் நலமாக இருப்பதாக அந்த நாட்டு அரசாங்கம் உறுதி செய்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மாலிக்கு போவாங்க அப்படின்னு அந்த அரசாங்கம் சொல்லியிருக்கு. இது இப்படி இருக்க, ஒரு குழந்தை இல்லாவிட்டால் 2 குழந்தைகள் கிடைத்தால் வந்து பொதுவாக சொல்லுவாங்க, குழந்தைகளை வந்து பராமரிக்க வேணும், நன்றாக பராமரிக்க வேணும் அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த 9 குழந்தைகளும் வந்து வாழ்நாள்ல வந்து ஆரோக்கியமா இருப்பாங்களா, இவங்களுடைய ஆயுட்காலம் வந்து நீண்ட காலமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து யோசிச்சிருக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கு வந்து அவர்களுக்கு பதில் இல்லை. அதே போல எல்லோரையும் வந்து ஒரு சிந்திக்க வைத்த விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் ஒரே பிரசவத்தில் பிறந்த 9 பிள்ளைகளும் எல்லோருமே ஆரோக்கிய இருப்பார்கள்ன்றதுக்கு வந்து எந்த மருத்துவராலும் வந்து உறுதி அளிக்க முடியாது என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அடுத்த சம்பவம் என்ன சொன்ன பானுஷா, திருமணம் என்பது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கனவு அப்படின்னு சொல்லலாம். ஆமா, இந்த மாதிரி ஆளை வெட்டிங் பண்ணணும், இப்படி ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருக்கணும், பார்த்த உடனே பிடிச்சிருக்கணும். அப்படியான சம்பவம் ஒன்றுதான் இந்தியாவில் நடந்திருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், மணவரை வரைக்கும் அந்த திருமணம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு திருமணம் அந்த ஒரு நிமிடத்தில் இல்லாமல் போயிருக்கிறது. திருமணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது, அதுவும் மணப்பெண்ணினால் நிறுத்தப்பட்டிருக்கிறது அந்த திருமணம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வாய்ப்பாடு தெரியவில்லை மணமகனுக்கு. அதுவும் இரண்டாவது வாய்ப்பாடு தெரியாது என்ற ஒரு காரணத்திற்காக மணமகனை எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி பெண் தன்னுடைய வீட்டாரிடம் சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த திருமணம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, மணவரையில இருந்த மணமகனிட்ட வந்து பெண் போய் கேட்டிருக்கிறார், அவருடைய கல்வி தகமை என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக இரண்டாம் வாய்ப்பாடு எனக்கு ஒருக்கா சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி நார்மலா தான் அவன் வந்து கேட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் மணமகன் தடுமாறி இருக்கிறார். அதையே ஒரு காரணமாக அந்த மணப்பெண் மணமேடையில் வைத்து சொல்ல அந்த திருமணம் நின்று போயிருக்கிறது. அந்த திருமணத்திற்காக வாங்கப்பட்ட சீதனங்கள் அந்த இருவீட்டாரினுடைய சம்மதப்படி உறவினர்கள் மத்தியிலே பிரித்து கொடுக்கப்பட்டது. அத்தோடு அந்த திருமணம் முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களும் வந்து இந்த வாரம் சூப்பராக எல்லோராலும் பேசப்பட்ட விடயம். அது மட்டுமல்லாமல் ஆச்சரியமாக வியந்து பார்க்கக்கூடிய விடயங்களாக அமைந்திருக்கிறது. இந்த வாரம் சமூக வலைதளங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த தகவல் பெரும்பாலும் பரவலாக எல்லோராலும் பகிரப்பட்ட வைரலாகப்பட்ட ஒரு விடயமாக மாறி இருந்தது. குறிப்பாக இந்த செய்திக்கு கீழே நிறைய பதிவுகள் இடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த திருமண மேடைக்கு வந்தவர் கட்டாயமாக 90s கிட்ஸ் ஆணாகத்தான் இருப்பார், அவருக்கு தான் இப்படியான நிலைமைகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகள் போடப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ஒரு வாய்ப்பாடு தெரியவில்லையே காரணம் காட்டுகிறார்கள். சில வேளைகளில் இனி வருகின்ற காலங்களில் ஆங்கிலம் தெரியாது, ஆங்கிலம் பேச தெரியாது, எழுத தெரியாது என்ற காரணங்களும் இனி வருகின்ற காலங்களில் நடக்கும். இப்படியான கமெண்ட்ஸ்கள் அதிகமாக சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட பேசப்பட்ட கமெண்ட்ஸ்களாக மாறியிருக்கிறது. எனவே இந்த இரண்டு விடயங்களும் இந்த வாரம் அதிகமாக பரவலாக பேசப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்கள். எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்று சொன்னா, நீங்க வந்து இதை உங்களுடைய நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டுமல்லாமல் சூரியனினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க. வேற சொல்றீங்க.